உங்களுக்கு நான் போதித்து கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை நீங்கள் சரியாய் பெற்றுக்கொண்டு நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் அதிகமாய் சேரும்படி இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 23:43 43வது வார்த்தை, கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே சொல்கிற வார்த்தை ஒரு படிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு வாக்கியம், ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு பிளேஸ். மனுகுலம் இந்த சரீரம் மரித்த பின்பு ஆவியிலே எழுந்து ஒரு பரதேசு என்று சொல்கிற இடத்துல, ஒரு இளைப்பாறுதல் உள்ள இடத்துல அவர்கள் தங்குவதை பார்க்க முடியும். ஆனபடி சபைக்கு நான் சொல்லுகிறது, எப்போதுமே நீங்கள் ஒரு பூமியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளைப்பாகுதல் கிடைக்குமா என்று சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். அடுத்த ஆண்டு ஒரு இளைப்பாகுதல் கிடைக்கும், இல்லாமட்ட அடுத்த ஆண்டு ஒரு இளைப்பாகுதல் கிடைக்கும்னு சொல்லி ஒரு இளைப்பாகுதலுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கோம். ஒரு கூலி வேலைக்காரன் 8 மணிக்கு தன்னுடைய வேலையை செய்து முடித்த பின்பு அவனும் ஒரு இளைப்பாகுதலுக்காக அந்த வேலையை முடித்து வீட்டுக்கு ஓடி வந்து இளைப்பாகுதான். எல்லாருமே ஒரு இளைப்பாகுதலை தேடுகிறோம். சகோதரிகளான நீங்கள் கூட உங்களுடைய வேலைகள் மத்தியிலும், உங்களுடைய ஒரு கிச்சனில் வெளியில் வேலை செய்து முடித்து விட்டு எப்படா கொஞ்சம் இளைப்பாகலாம் என்று சொல்லி நீங்களும் பிரியப்படுவது உண்டு. அப்படிதானே பேசலாம். எப்போ என்னுடைய வேலை முடியும், முடிந்து கொஞ்சம் இளைப்பாற வேண்டுமே, நடு வலிக்குது, காலு வலிக்குது, தூக்கம் வருது, சரீரம் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இளைப்பாறுவதற்காக நீங்கள் ஆசைப்படுகிறீங்க. ஆனால் இந்த சரீரமானது அழிந்து ஒரு இளைப்பாறுதல் உள்ள இடத்துக்கு நம்முடைய ஆத்துமா போய் சேராவிட்டால் உங்கள் ஆத்துமா ஒருபோதுமே இளைப்பாற முடியாது. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமா இளைப்பாற முடியாதபடி துக்கமும் பயங்கரமான வேதனையும் பயங்கரமான பாரவும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதுமே சுமந்து 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 ஒரு நொடிப்பொழுதுமே வேதனை உள்ள ஒரு இடத்துக்கு நீங்கள் போகாதபடி இந்த திகடனாக இருந்த மனுஷன், இந்த கள்ளனாக இருந்த மனுஷனுக்கு ஒரு பரதேசை ஆண்டவர் கொடுத்தது போல நீங்களும் பரதேசை வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு இனி வர இளைப்பாகுதல், உனக்கு என்ன நன்மை இருந்தாலும் உனக்கு இனி வரப்போகிற இளைப்பாகுதான் உண்மையை தவிர இந்த பூமியில் உள்ள இளைப்பாகுதல் ஒன்றும் நிரந்தரம் அல்ல. ஆனபடி அந்த இளைப்பாகுதலுக்குள்ளே சபை பிரவேசிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் ஜெபித்து ஆண்டவரோடு நடந்து, ஆண்டவரே இந்த பூமியில் எனக்கு இளைப்பாகுதல் அல்ல, அந்த ராஜ்யத்தில் ஒரு இளைப்பாகுதல் உள்ள பிளேஸில் என்னையும் தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கேட்டால் இந்த பூமியில் இளைப்பாகுதல் எல்லாம் இருக்கின்ற விதவைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, கடன் பாரம் பட்டு கொண்டிருக்கிற, துன்பத்தை பட்டு கொண்டிருக்கிற, நெருக்கடிகளை பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த பரலோகத்தில் அந்த பரதேஸ் என்ன சொல்கிற ஒரு இடத்துல ஆண்டவரை கத்தர் வருங்காலம் ஒரு இளைப்பாகுதலை வைத்து காத்திருக்கிறார். அந்த இளைப்பாகுதலை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை இழந்து விடக்கூடாது. படிப்புக்கு முக்கியம் கொடுத்தோ, வேலைக்கு முக்கியம் கொடுத்தோ, தொழிலுக்கு முக்கியம் கொடுத்தோ, உலகத்துக்கு முக்கியம் கொடுத்தோ, தேவையில்லாத காரியங்களுக்கு முக்கியத்தை கொடுத்து நீங்கள் அதை இழந்து விடாதபடி அந்த இளைப்பாகுதலுள்ள பிளேஸை ஆண்டவருக்கு முன்பாய் தரித்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபையிலே இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களை போஷித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 கொரிந்தியர்களில் 12:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பவுல் சொல்வதை பார்க்க முடியும். அந்த மனுஷன் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததும்
வாக்கு கிட்டாத மானிய வார்த்தைகளை என்ன இப்படி அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. வாக்கு கிட்டாத வார்த்தைகளை அறிந்திருக்கிறேன் சொல்லி அங்கே பவுல் சொல்ல என்ன இந்த வாக்கு கிட்டாத வார்த்தைகளை அங்கே கேட்க முடிந்தது. அல்லேலூயா. பேசலாம். ஒரு அன்புள்ள பிளேஸ். ஆமே. ஒரு நேசம் உள்ள பிளேஸ். ஒரு மிகுந்த ஒரு அன்பும் நேசம் உள்ள பிளேஸ். எப்படி எனில் உலகத்திலே வாழுகிற பரிசுத்தவான்கள் இளைப்பாகும் பிளேஸ். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் சபையிலே பாடுபட்டு சிலுவை சுமந்து அன்பை வைத்து ஒருவரை நேசித்து ஒருவரை பண்பு வைத்து ஒருவரை தாங்கி பூமியிலே பாரப்பட்டு நெருக்கப்படுகிற அந்த கெதர் அந்த ஜனங்கள் எல்லாருமே பரதேசில கூடியிருக்கிறாங்க. ஆமே. ஆனப்பட்டுதான் அங்க அன்பு அப்படி இருக்கும். பேசலாம். ஹல்லேலூயா. அந்த அன்புக்குள்ளே என்ன செய்யணும்? நாம் நடந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் களியாட்டுகளாகவும் இங்கே நாம் ஜாலியாகவும் இங்கே நாம் உலகத்தின் சமாதானத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி கொண்டால் அந்த இளைப்பாதலுள்ள இடம் வாக்கு கடங்காத பேச்சுள்ள இடம். அல்லேலூயா. அந்த இடத்தை நீங்கள் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். அங்கே உங்கள் கண்ணீரெல்லாம் அவர் துடைக்கிறார். உங்கள் வேதனைகளை எல்லாம் மாற்றுகிறார். உங்கள் பாரமெல்லாம் மாற்றி உங்கள் அவருடைய சொந்த அப்பனாய் உங்கள் சொந்த அப்பனாய் சொந்த அம்மாவாய் உங்கள் தேற்றுகிற அரவணைக்கிற ஒரு இடம் என்று தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கே எனக்கு தங்கத்தான் ஆசை. ஆமே. இந்த பூமியில தங்குவதற்கு ஆசை இல்லை, எனக்கு அங்க தங்கத்தான் ஆசை. காரியம் அப்படி அருமையான பேச்சு அருமையான சமாதானம் ஒரு நல்ல தாய் தேற்றும் போல கண்ணீரை துடைத்து தேற்றுகிற ஒரு வாக்கு கடங்காத ஒரு இடத்துடைய வார்த்தையை நான் கேட்டேன். அந்த அன்புக்கு இணையில்லை என்று சொல்லி பூமியில எந்த அன்புக்கும் அதுக்கேற்ற இணையில்லை என்று சொல்லி அந்த அன்பை வாஞ்சிக்கிறது பார்க்க முடியும். ஆம் பிரைசலால். அல்லேலூயா. அவன் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்ட மனுஷன், மூன்றாம் வானம் சென்ற மனுஷன். வேதத்திலே பார்க்கும்போது அவர் ஆவியில் இருந்தேனோ மாம்சத்தில் இருந்தேனோ என்று எனக்கு தெரியாது. மூன்றாம் வானம் வரை எடுத்து கொள்ளப்பட்ட மனுஷனாக இருக்கா அங்கே வாக்கு கடங்காத பேச்சுகளை பேசுக. ஒருவேளை இந்த பூமியில அன்பு உங்களுக்கு கிடைத்திருக்காது. நெருக்கடிகள் பல சோர்வுகள் பல வேதனைகளாக இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளே உறுதியான ஒரு பவுண்டேஷனை நிற்பாயானால் அப்படி உள்ள அன்பு தாய் மடிய போல உள்ள ஒரு அன்பு தான் இயேசு கிறிஸ்துடைய அன்பு. அந்த இளைப்பாதலான இடத்திலே சபை போவதற்காக என்ன செய்யணும்? முயற்சி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஆமே. ட்ரை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ட்ரை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். காரணம் அங்கே வாழுகிற எல்லாமே ஒரே இருதயம் உள்ள பரிசுத்தவான்கள், ஒரே நோக்கம் உள்ள பரிசுத்தவான்கள், ஒரே எண்ணம் உள்ள மனவாட்டிகள், ஒரே சிந்தை உள்ள மனவாட்டிகள். அவர்கள் எல்லாமே கிறிஸ்துவின் சிந்தை உள்ள மனவாட்டிகளாய் பூமியிலே வாழ்ந்ததினாலே அந்த மனவாட்டிகளோடு சபை சேரும்போது மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். ஒரு மிகுந்த சந்தோஷமுள்ள ஒரு பரதேசில் நீ இளைப்பாக போகும்படி ஆவலோடு காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது ஒருபோதுமே நாம் சிந்திப்பதற்கு மேலாக இருக்கும். பிரைசலாம். நாம் சிந்திப்பதற்கு மேலாக இருக்கும். நான் சிந்திக்கிறதெல்லாம் அதற்கு மேலாக அந்த ராஜ்யம் மகிமை இருக்கும் என்று சொல்லித்தான் சபைக்கு ஆண்டவரை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமே. வெளிப்பாடு புஸ்தகம் 2:7 படிக்கும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசன் மத்தியில் இருக்கிற ஜீவவசத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. ஆமேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவான். நாம் என்ன செய்யணுமாம்? சபைக்கு 7 சபைகளுக்கு எழுதுகிறது போல எழுதின வசனம் இன்றைக்கு உங்கள் திருச்சபைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் பொழிந்து உங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். அப்ப ஆவியானவர் சபைக்கு பேசுகிறான், அதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஆமேன். காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஆமே ஜீவவர்ஷத்தின் மத்தியத்தில் இருக்கின்ற கனியை புசிக்க கொடுப்பான். ஜீவவர்ஷம் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவை ஜீவவர்ஷம் என்று குறிக்கிறது. அதன் கனி
அவர்களிடத்தில் இருக்கின்ற அன்பு உங்களுக்கு வருநாட்களை கிடைக்க போகுது. அல்லேலூயா. அவர்களிடத்தில் லவ், அவர்களிடத்தில் உங்களை நேசிக்கிற அன்பு இவ்வளவாய் சிலுவை சுமந்து இவ்வளவாய் பாடுபட்டு உங்களை ரட்சித்து கொண்டால் அவருடைய அன்பு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒரு வியாதி வந்தால் ஒரு காலகட்டம் கழியும் போது ஒரு தாய் அந்த வியாதியை பார்க்க முடியாது. ஆமே. ஒரு தாய்க்கோ தகப்பனுக்கோ அதிகமான வியாதிகள் வந்தால் பிள்ளைகள் அதிகமாய் கவனித்து கொள்ள முடியாது. ஒரு காலகட்டம் கழியும் போது அந்த அன்பு தணிந்து எப்படியாவது மரித்து போட்டோம் என்று சொல்லித்தான் நாம் விட்டு விடுவோம். அல்லேலூயா. அது போட்டும் என்று சொல்லி, நம்மளால் முடியாது என்று சொல்லி விட்டு விடுவோம். இது அப்படி அல்ல. தன் ஜீவனை கொடுத்து உங்களை காத்த அன்பு, அந்த அன்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் மகசேடு சிந்தித்து கொண்டால் தெரியும். அந்த மேலான அன்புக்குள்ளே நீங்கள் இளைப்பார போக வேண்டும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே. நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டால், இங்கே நெருக்கப்பட்டால், இங்கே பிரச்சனைகளிலும் பாரங்களிலும் கடந்து போய் சபையிலே உண்மையாயிருந்து அதை ஜெயமெடுக்க வேண்டும். நீங்கள் ஜீவ வருஷத்தின் கனியை அந்த அம்மாவிடத்தில் சேர விடாதபடி சாத்தான் உங்களோடு போராடுவான். நீ ஜெயமெடுக்க கூடாது. கனவன் இல்லை, வழிகள் இல்லை, பணம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சோதனை பலவிதமான உபத்திரத்தை தந்து நீ எழும்ப கூடாது என்று சொல்லி சாத்தான் போராடுவான். அல்லேலூயா. அந்த ஜீவ வருஷத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி சாத்தான் போராடும் போது இந்த வார்த்தைகள் கேட்கிற பிள்ளைகள் உங்க காதில் விழுகிறதுனாலே அந்த சாத்தனுடைய தந்திரங்களை முறித்து உன் இலக்கு அந்த இடத்தை அடைவதற்காக, அந்த ஜீவ விருஷம் என்னும் இயேசுவை காண்பதற்காக, அந்த ஜீவ விருஷத்தின் கனியை புசித்து நீ திருப்தி ஆவதற்காக நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் சபைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். நாம் உழைத்து 10 காசு சம்பாதிக்கும் போது இடையிலே பிரச்சனை வந்தால் உங்கள் உழைப்பு வீணாய் போகும். அதுக்கு பின்பு நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க. நாம் வாழ வேண்டிய நல்ல இடத்துல அநேக சகோதரர்களுக்கு மதுபானத்தை குடித்து குடித்து பாவம் செய்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது இருக்கிறாங்க. பின்பு ஒரு காலகட்டம் கடந்து போகும்போது வாழ முடியாமல் இருக்கும்போது அவங்க தத்தளிக்க போகிறாங்க. ஆமே. ஏன்னு சொன்னால் முயற்சி இல்லை, கவனம் இல்லை, சீர்திருத்தம் இல்லை. அப்படி உலகத்தில் நாம் படுகிறதை போல அல்ல, அதுக்கு மேலாக நாம் அந்த ஜீவ வருஷமாகிய கிறிஸ்துவை நாம் உற்று பார்க்காவிட்டால், அதை கவனிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போய்விடுவோம். ஹல்லேலூயா. ஆனபடி என்ன செய்யணும்? அந்த ஜீவ வருஷத்தின் கனியாயிருக்கிற கிறிஸ்துவை திருப்திப்படுத்தி பரதேசத்துக்கு போகத்தக்கதாக, இளைப்பாதுள்ள இடத்து போவதற்காக, தாயின் மடியிலே படுப்பதற்கு ஏதுவாக சபை நாளுக்கு நாள் முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பைசலாம். ஆமே. பயங்கரமான நிறைய பரிசுத்தவான்கள் இங்கே வருவார்கள். பெரும் ஒரு கூட்டம் உண்டாகும். கிறிஸ்துவின் வெள்ளையங்கியான சரீரத்தை தரித்து கொண்டு, கிறிஸ்துவின் சரீரமான வெள்ளையங்கியை தரித்து கொண்டு பயங்கரமான கூட்டம் அங்கே உண்டாகும். ஒரு ஆரவார கூட்டம் உண்டாகும். ஒரு அன்புள்ள கூட்டத்தோடு நீ அந்த அன்பை பெற்றுக்கொண்ட பின்பு உனக்கு ஒருபோதுமே வேற அன்பு தேவை கிடையாது. பைசலாம். அந்த அன்பை பரிசுத்தாவின் மலையினாலே இப்போதே பொழிந்து கொண்டு உன்னை மனவாட்டியாய் நேசித்து கொண்டிருக்கிற அந்த மேலான அன்பிலே சபை தரித்து கொண்டு நாளுக்கு நாள் புதிய வஸ்திரத்தை உடுத்து அந்த ஆண்டவரை தேடி மேலே வர வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவான். அமேன். அல்லேலூயா. பைசலாம். அந்த அன்பை விடக்கூடாது. அந்த லவ்வை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். பழைய பாடு பரிசுத்தவான்கள் அந்த அன்பை நேடுவதற்குத்தான் மறித்தார்கள். அங்கே புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை. ஆமே. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்குது, ஆவிக்குரிய சிந்தனையை குறிக்குது, ஆவிக்குரிய அறிவை குறிக்குது, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை குறிக்கிறது. நீ ஆவிக்குரிய மனவாட்டியா தான் வாழ போற. ஆமே. பைசலாம். ஏமாந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அங்கே ஒன்று நமக்கு தேவையில்லை. ஆமே. அல்லேலூயா. அப்படி ஒரு மிகுந்த இடத்தை ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த பரதேசை அடைவதற்காக சபை பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லாரும் அறிந்தவர்கள் அல்ல, இது எல்லாரும் புரிந்தவர்கள் அல்ல. 100,000 பேர் இருந்தா கூட 10 பேர் கூட சிலப்போ சபையில் புரிந்து கொள்ள முடியாது. ஆமே. அந்த இடத்துக்கு போவதற்கு ஒவ்வொரு அழுகை இங்கே உண்டு, பாடுகள் உண்டு, கலக்கம் உண்டு, தூக்க டயர்டு உண்டு, பாரம் உண்டு, பல பல பாடுகளை பட்டுத்தான் அங்கே போனோம். அங்கே போன உடனே அம்மாவுடைய மடியாகிய கிறிஸ்துவுடைய அரவணைப்பிலே போன உடனே
துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆவியானவர் சபைக்கு சொல்லுக. உன் என்ன துக்கமாய் இருந்தாலும் என்ன வேதனையாய் இருந்தாலும் அந்த ஜீவவர்ஷத்தின் கனி ஏதேன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்த அந்த ஜீவவர்ஷமாய் கிறிஸ்துவை நீ அடையும் போது உன் துக்கம் முழுவதும் சந்தோஷமாய் மாறும் என்று சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவான். ஒரு அழுகை கூட்டத்துக்கு போகக்கூடாது, ஒரு பாலடைந்த நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த அம்மாவுடைய மடியில் போகணும். ஆமே. ஆண்டவர் கர்த்தர் அங்கே உள்ள 12 விதமான கனிகளினாலே ஒவ்வொரு நாளும் உன்னை தேற்றுவது பார்க்க முடியும். மாத்திரமல்ல, அதே கனி அங்கே பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிறதுனாலே, பரிசுத்தவன் ஒரே ஐக்கியமாக இருக்கிறதுனாலே, கோடா கோடி பேர் கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு உங்கள் மத்தியிலும் இருக்கிறதுனாலே எல்லாருக்கும் ஒரே அன்பாக இருக்கும். பைசலாம் ஒரே லெவலாக இருக்கும். மாறி மாறி ஒரு பாறை வைக்க, மாறி மாறி ஆப்பு வைக்க மாட்டாங்க, மாறி மாறி பல காரியங்களை கெடுக்க மாட்டாங்க. அங்கே ஒரே லவ்வாக இருக்கும். அந்த அன்புனால எல்லாம் மறந்து போய்விடும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமே. பிரைஸ்ல வெளிப்பாடு புஸ்தகம் 21:24 பார்க்கும்போது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமை கனத்தையும் அதற்கு கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. ஒரு குறைவில்லாத வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம் கிறிஸ்துவுடைய அந்த முகத்தில் உள்ள வெளிச்சத்திலே நடப்பார்கள். அல்லேலூயா. அவர்களை இருள் சேதப்படுத்த முடியாது, அவருடைய இருட்டு சேதப்படுத்த முடியாது, அக்கினி சேதப்படுத்த முடியாது, பாதாளம் சேதப்படுத்த முடியாது. நீங்கள் இங்கே ரட்சிக்கப்பட்டிருந்தால், சரியான இயேசு கிறிஸ்துடைய வழிகளை நீங்கள் அறிந்திருந்தால், வருநாட்களே அவருடைய வெளிச்சத்திலே நடக்க போறீங்க. ஆமே. இப்போதும் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறீங்க, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கால்கள் இடராதபடி அவர் அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் கால்களை துஷ்ட பிசாசு பிடித்து கொண்டு போகக்கூடாது, உங்கள் கைகளை துஷ்ட பிசாசு பிடித்து கொண்டு போகக்கூடாது. உங்கள் சிந்தனைகளை முழுவதுமே கிறிஸ்துவுக்குள்ளே கட்டுப்பாடுபடுத்தி உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் என்னும் ஆவி உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்தி அழகாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடி அந்த வெளிச்சத்தில் நடக்க போறீங்க. அந்த வெளிச்சம் நடக்கன்னு சொன்ன என்ன? அல்லேலூயா. தேவ வெளிச்சம் சொன்ன என்ன? குறைவில்லாத ஜீவிதம், மகிமையான ஜீவிதம், கனமுள்ள ஜீவிதம், அன்புள்ள ஜீவிதம், கிருபை உள்ள ஜீவிதம், ஒரு குறைவும் இல்லாதபடி பரிபூர்ணமான ஜீவிதம் தான் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளுக்கு பரதேசில வைத்திருக்க ஒரு ஜீவிதம் என்று சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஐசலாம். ஹல்லேலூயா. ஒருபோது நீ மாறுன்னு சொல்ல மாட்டா, நீ ஒதுங்கி போன்னு சொல்ல மாட்டா. அந்த மார்பிலே சாய்கிற அனுபவங்கள், அணைக்கிற அனுபவங்கள், தேவனோடு தூங்கி விளையாடுற அனுபவங்கள், ஒரு சின்ன பிள்ளைகளைப் போல நீங்கள் விளையாடுகிற அனுபவங்களை அந்த வெளிச்சம் உங்களுக்கு தரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. மாத்திர பூமியில் உள்ள ராஜாக்கள், இங்கே ராஜாக்களை பார்த்தீங்கன்னு சொன்ன அவங்களுக்கு பயங்கரமான மகிமை. அல்லேலூயா. அகஸ்தியர் ராஜாவை பார்த்தீங்கன்னு சொன்ன அவருக்கு எவ்வளவு மகிமை கொடுத்தாங்க என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். பைசலாம். அல்லேலூயா. அவரை சந்தோஷப்படுத்தும்படியாய் மனவாட்டிகள், அவரை சந்தோஷப்படுத்தும்படியாக பாடல்கள், அவரை சந்தோஷப்படுத்தும்படிய கலைஞர்கள், அவரை சந்தோஷப்படுத்தும்படிய டான்ஸுகள், பல பாட்டுகள் எல்லாம் பாடி அவரை சந்தோஷப்படுத்துவாங்க. ராஜாவை சந்தோஷப்படுத்த வேண்டும். பைசலாம். ஆமே. ராஜாவை சந்தோஷப்படுத்த வேண்டும், ராஜாவை கனப்படுத்த வேண்டும், ராஜாவை தூங்க வைக்க வேண்டும். ராஜாவுக்கு என்னெல்லாம் தேவையோ, என்னெல்லாம் இஷ்டமோ அதை எல்லாமே அதுக்கு தாழ இருக்கின்ற மந்திரிமார்கள் ஆட்களை வைத்து செய்து ராஜாவை மகிமைப்படுத்துவாங்க, பூமியில் இருக்கின்ற ராஜாவை. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. பாலானாலும் சரி, தயிரானாலும் சரி, இறைச்சியானாலும் சரி, பழவர்க்கங்களாலும் என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் அவங்களுக்கு உண்டாகும். தங்கம் உண்டாகும், வெள்ளி உண்டாகும், என்னெல்லாம் வைரங்கள் உண்டாகும், அவங்க என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ அங்கே எல்லாம் உண்டாகும். சாலமுடைய சபை, சாலமுடைய மண்டபங்களை நீங்கள் படித்து பாருங்க, என்னெல்லாம் அவங்க விரும்ப எல்லாமும் அங்கே உண்டாகும். அதை போல நீங்கள் விரும்புவதற்கு மேலான காரியம் பரலோகத்தில் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ராஜாக்குடைய மகிமை, ராஜாக்குடைய மகிமையை அங்கே கொண்டு வருவார்கள் என்று சொல்ல. ஒரு ராஜாவுடைய மகிமை எப்படி இருக்குமோ அதை விட மேலாக உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் தருகிறதை பார்க்க முடியும். ஆனபடி சபை நாளுக்கு நாள் கவனமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ்லா. இங்கே நாம் எவ்வளவு இருக்கிறோமோ, எவ்வளவாய் நாம் விட்டு கொடுக்கிறோமோ, எவ்வளவா நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறுகிறோமோ, அத்தனைக்கும் உங்களுக்கு மேலான பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாகும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பைசலாம்.
ஒரு ராஜா புறப்பட்டான்னு சொன்னா ஈஸி அல்ல, எத்தனை குதிரைகள் வரும். ராஜா புறப்பட்டான்னு சொன்னா எத்தனை பேர் கூட வருவாங்க. அதை போல மகிமையா நீ பிரவேசிக்கும்படி, மகிமையா நீ ஜொலிக்கும்படி, ராஜாக்களுக்கு குறைவில்லாதபடி, ராஜாக்களுடைய மகிமை பரலோக ராஜ்யத்துல கொண்டு வரும்படி, இயேசு கிறிஸ்துவோடு சேரும்போது உனக்கு அப்படியான நல்ல மகிமையிலே கர்த்தர் நிறுத்துவ ஆனபடி பரதேச சென்றும் அந்த ராஜ்யத்தை அறிந்து கொண்டு அதுக்கு நீ கிரியை செய்து அதை பலப்படுத்தி கொள்ள என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுக. அல்லேலூயா, ஆமென். எப்படி இருக்கும் கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டு நடக்கும் போது, கிறிஸ்துவின் ஆடையை நீங்கள் தரித்து கொண்டு நடக்கும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக ஜொலித்து கொண்டு இருப்பீங்க. பேசலாம், இங்கே இந்த அழகுக்கே நம்ம என்னெல்லாமா போடுறோம், அப்போ அந்த அழகு ஜொலித்து கொண்டிருக்கின்ற அழகு, அவருக்கு ஒப்பான அழகை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருப்பீங்க. ஆமென், நீங்கள் ராஜகுட்டிகளாக இருப்பீங்க. ஆமே, மாத்திரமல்ல ஒரு குறைவில்லாத ஜீவிதம், ஒரு ராஜகுட்டிகளுக்கு குறைவில்லாத ஜீவிதம் இருக்கிறது போல தான் உங்களுக்கு குறைவில்லாத ஜீவிதம் இருக்கும். ஆனபடி பரதேசை அதிகமாய் பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுங்க. அந்த காலம்தான் உங்களுக்கு இங்கே தந்திருக்கா, அதுக்கு தான் அந்த நாட்களை உங்களுக்கு தந்திருக்கா. தயவு செய்து கெடுத்து விடாதீங்க, தயவு புரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு போவதற்காக இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி நீங்கள் கடந்து போங்க. அங்கே இளைப்பாகுள்ள பிளேஸ் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மத்தேயு புஸ்தகம் 6:20 ஆண்டவரை கர்த்தர் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான்னு சொன்னா, பரலோகத்து உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்காதமில்லை, அங்கே திருடன் கன்னமிட்டு கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமே. இதுக்கு எப்படி எழுதுகிறான்னு சொன்னால், பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்களை நீங்கள் என்ன செய்யணும், பூமியில் சேர்த்து வைக்க வேண்டுமாம். அல்லேலூயா, பிரைஸ்லாம், ஆமே. பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்களை இங்கே சேர்த்து வைக்க வேண்டுமாம். பரலோகத்துக்குரிய பொக்கிஷம்னு சொன்னால் என்ன, பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்களை இங்கே சேர்த்து வைக்கிறதுன்னு சொன்னால் என்ன, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்கு வரப்போகிற நித்தியம்தான் வேணும், இளைப்பாகுள்ள இடம்தான் வேண்டும் என்று சொல்லி அதன் மேல் ஆசை வைத்து அதன் மேல் நோக்கம் வைத்து அந்த ஜீவவர்ஷத்தின் கனியாய கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்று சொல்லி நீ திட்டம் பண்ணி நாளுக்கு நாள் வாழ வேண்டும். பைசலாம், இங்கே எதை சேர்க்கணும், அல்லேலூயா. சிலவங்க பொண்ணை சேர்ப்பாங்க, சிலவங்க பணத்தை சேர்ப்பாங்க, சிலவங்க சொத்தை நீ சேர்ப்பாங்க, அநேக ஆசை ஆசை உள்ளதையெல்லாம் அந்த பூமியிலே சேர்ப்பாங்க. அல்லேலூயா, பைசலாம். சில களியாட்டத்தை காண்பதற்காக, டைம் பாஸ்ட் பண்ணுவதற்காக, ரிஜாய் பண்ணுவதற்கு ஏதுவான காரியங்களை வீட்டில் செய்து வைப்பாங்க. அல்லேலூயா, ரிஜாய் சந்தோஷமாக இருப்பதற்கு ஏதுவாய், இந்த இருதய மனமகிழ்ச்சி ஏதுப்பாய் இருப்பதற்கு ஏதுவாய், களியாட்டத்துக்கு நேராய் உங்கள் இருதயத்தை திருப்புவார்கள். அல்லேலூயா, பேசல. அவங்கள் இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறது எல்லாமே ஆபத்தாக இருக்கிறது. ஆமே, அவங்க நினைக்கிறது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், எனக்கு குறைவில்லை, பேங்க் பேலன்ஸ்ல குறைவில்லை, பணம் இருக்கிறதுல குறைவில்லை, என்னை வீட்டுக்கு குறைவில்லை, ஒன்றுக்குமே எனக்கு குறைவில்லை, எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த பூமிக்குரியதை சேர்த்து வச்சா பரலோகம் கிடைக்காது, இது துரும்பெடுத்து போகுமாம். கள்ளன் என்ன செய்யணும், கவனித்து இதை களவான நிக்கிறான். ஏது கள்ளன், ஹல்லேலூயா, பிசாசன்னு கள்ளன். என் பிள்ளைக்கு இப்படி கொடுத்து, இவளுக்கு இப்படி கொடுத்து, அவனுக்கு இப்படி கொடுத்து, எப்படியாவது இந்த பரலோகத்தை முறித்து போடுவதற்காக திருடன் கண்ணமிட்டு தெரிகிறானாம், திருடன் ஏமாத்த பார்க்கிறானாம், திருடன் வஞ்சிக்க பார்க்கிறானாம், திருடன் கெடுக்க பார்க்கிறானாம். இங்க உள்ள ஆசீர்வாதம் கொடுத்தா போதும், இந்த ஆசீர்வாதத்துல சபை நிலை நிற்கும் என்று சொல்லி திருடன் கவனமாய் பார்க்கிறான். ஹல்லேலூயா, பைசா. இப்படி உள்ள மக்கள் வந்து பரலோகத்து போக முடியாது, நான் எம்எல்ஏயாக இருக்கிறேன், நான் எம்பியாக இருக்கிறேன், நான் இந்த பட்டத்தில் பணக்காரனாக இருக்கிறேன், நான் பெரிய கான்ட்ராக்டாக இருக்கிறேன், லட்சம் லட்சம் சம்பாதிக்கிறேன், பல பல வீடுகளில் சம்பாதிக்கிறேன், தோட்டம் தோட்டமாக சம்பாதிக்கிறேன், 200 ஏக்கர் 300 ஏக்கர் சம்பாதித்து நான் போடுகிறேன், என் பிள்ளை டாக்டர், என் பிள்ளை அட்வொகேட், என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை இப்படி, என் பிள்ளை ஐபிஎஸ், இப்படியெல்லாம் படிக்க வைத்து நான் மிகுந்த திருப்தியாக மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் அவன் உலகத்துக்குரிய ஐஸ்வரம் இது அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறான். இது சாத்தான் இந்த ஐஸ்வரியத்தை கொடுத்து என்ன செய்யலாம், அவங்களை கெடுத்து போடுகிறான். அவங்க மேல அந்த பரலோகத்தை பார்க்க விடாதபடி, பரலோகத்தை கவனிக்க விடாதபடி என்ன செய்ய கெடுத்து போடுகிறான். பைசலாம், ஆமே, ஹல்லேலூயா. பரலோகத்தை பார்க்க விடாதபடி கெடுத்து போறான். ஆனபடிதான் கர்த்தர் சொல்லுகிறான், பரலோகத்துக்கு உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அல்லேலூயா, ஆமே. இங்க வெறுப்பான வாழ்க்கை இருந்தாலும், இங்கே கஷ்டமாக இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் பரலோகத்துக்கு சேர்ப்பதை என்ன என்று சொல்லி சபை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை தேற்றுகிறாயா,
और आत्मा कवनिक्रायर आत्मा सुविशेषं और आत्मा तवलुग्राय और आत्मा को नन्मे सभल चन्मे वो आत्मा परलोकोली क्रियाकोटे अलुया क्रिया सभा की क्रिया क्रिया अनाथ तिकटेल क्रिया परलोकान कार्यमें आवियनव अभी तिड़न उन्न वंजा तिड़न उन्न कड़ा तिड़न उन्न ऐमा तिड़न उन्न तली कतरे उन को तुण कार्यपड़ी परलोक क्रिया निश्चय वर ना அடைவதற்காக சபை சில நற்கிரியைகள் மூலம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லித்தான் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார் நீ ஒரு சின்ன நற்கிரியை செய்தாலும் ஒரு 100 ரூபாய் நற்கிரியை செய்தாலும் ஒரு 200 ரூபாய் நற்கிரியை செய்தாலும் ஒரு 500 ரூபாய் நற்கிரியை செய்தாலும் எந்த நற்கிரியைகளை ஏழைக்கென்றும் எளியவர்களுக்கென்று சொல்லும்போது அந்த பரலோகத்தில் உன் இடம் பொக்கிஷமாய் மாறுகிறது என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் மாத்திரமல்ல அதிகமாய் ஜெபிக்க அதிகமாய் பாடுபட தேசத்துக்காய் கதற ஜனத்தை அழைத்து கொண்டு வர ஒரு ஆத்துமாவை தீயிலிருந்து தப்பிவிக்கும் போது உனக்கு ஜீவ கிரீடம் பரலோகத்தில் இருப்பதற்கான அந்த பரதேசத்தில் இருப்பதற்கான அந்த ஜீவ கிரீடத்தை கத்தர் உனக்கு தந்து அந்த பரதேசில உனக்கு சந்தவும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பைசலா யோவான் சுவிசேஷம் 14 பார்க்கும்போது ரெண்டு மூன்று வசனங்களை பார்க்கும்போது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன். ஒரு சலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன். அல்லேலூயா. பைசலா ஆமென். ஒரு வார்த்தையினாலே வானம் உண்டாகிறது. ஒரு வார்த்தையினாலே பூமி உண்டாகிறது. ஒரு வார்த்தையினாலே சமுத்திரம் உண்டாகிறது. ஒரு வார்த்தையினாலே சமுத்திரம் உண்டாகிறது. ஒரு வார்த்தையினாலே நட்சத்திரங்கள் உண்டாகிறது. ஒரே வார்த்தையினாலே சூரியன் உண்டாகிறது. இது எல்லாம் ஒரே வார்த்தையினாலே உண்டாக்கின தேவனுக்கு நம்முடைய ஒரு பரலோகத்தை உண்டாக்க எத்தனை நாள் வேணும்? அல்லேலூயா. எத்தனை நாள் வேணும்? பிரைஸ்லாம் ஆமே. அதை முன்னே கருதி வைத்திருக்க அல்லேலூயா. நீங்கள் பிறப்பதற்கு முன்னே கருதி வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் கருதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன் சொல்லுகிறார். வானத்திலிருந்து ஒரு மின்னல் கிழக்கிலிருந்து மேற்குக்கு ஒரு மின்னல் தோன்றுவது போல மனுஷகுமாரன் ஒரு நாள் ஆகாசத்திலே உங்களை எடுத்துக்கொள்ள போற ஒரு நாட்கள் வரும். ஆமே. அந்த ஒரு நொடிப்பொழுதிலே உங்களை எடுத்துக்கொண்டு அந்த ராஜ்யம் அவர் வைத்திருக்கிற மறைவான ராஜ்யத்திலே கர்த்தர் காண்பிக்க போவதுக்காய் நான் கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். ஆமே. ஹல்லேலூயா. ஒரு மின்னல் தோன்றுவது போல இருக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படுவா. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. கல்லறையில் இருக்கிற கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படும். நீங்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பரதேசுக்கு நீங்கள் ஏறி ஆண்டவுடைய ஏறி போவதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆனபடி அங்கே அந்த யோவான் 14 படியாக அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாசஸ்தலம் இருக்கிறது. உங்களுக்கு வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலத்துக்கு என்ன செய்யணும்? நீங்கள் போவதற்காக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வாசஸ்தலம் தான் உங்களுக்கு தேவை. அந்த வாசஸ்தலத்தை நீங்கள் எப்போது என்ன செய்யணும்? நாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. வாஞ்சிக்கிறீங்களா? அது ஈஸி அல்ல. ஆமே. வாஞ்சிக்கிறீங்களா? அந்த வாசஸ்தலத்தை வாஞ்சிக்க வேண்டும். அந்த வாசஸ்தலத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் மாறி போகாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சலத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டார். யாருக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்? ஜெயங்கொள்ளுகிறவளுக்காக. ஆமே. சபையிலிருந்து ஜெயங்கொள்ளுகிறவளுக்காக, ஜீவ விருஷத்தை கனியை புசிப்பதற்கு ஜெயங்கொள்ளுகிறவளுக்காக, அவருடைய அன்பை புசிக்க போற உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சேவன் கூட நொறுக்கப்படுகிற வேளையில், கலக்கமாயிருக்கிற வேளையில், சேவன் மரண அந்த தருவாயிலே அப்போஸ்தலர் 7:55 நீங்கள் பார்க்கும்போது அவன் ஆவி நிறைந்தவனாய் அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாகத்திலே இயேசு நிற்கிறதையும் கண்டான். அல்லேலூயா. பைசலா. இயேசுவை அந்த கல்லறியப்படும் போது, ஜீவன் போக போகும்போது
அந்த வானம் திறக்கிறதையும் இயேசு நிற்கிறதை பார்க்க அந்த மகிமையை பார்க்கிறான். அல்லேலூயா. அந்த மகிமையில இயேசு நிற்கிறதை பார்க்கிறான். ஆமே. அந்த மகிமையை பார்த்த உடனே கல்லறைந்த வேதனை ஒன்றும் காணாதுங்க, கல்லறைகிற வேதனை ஒன்றும் காணாது, பலவிதமான உபத்திரப்படுத்தின ஒன்றும் காணாது. காரியம் கிறிஸ்துடைய மகிமை நீங்கள் கண்டீங்கன்னு சொன்ன உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் பார்த்தா பின்பு உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும், உலகத்தில் எந்த போராட்டம் வந்தாலும் நீங்கள் பார்க்க மாட்டே. காரியம் கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் கண்டு விட்டாச்சு. ஆமே. ஹாலலுயா. அந்த கிறிஸ்துவின் மகிமையை காணாமல் இருந்தால் நம்ம இயேசுவோடு நடக்க முடியாது. அலலுயா. அவனுடைய தேவனுடைய பிள்ளை, இந்த தற்காலிகமான உலகத்திலே கொஞ்ச நாள் தோன்றி மறைந்து போன்ற உலகத்திலே கர்த்தருடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொண்டு வரப்போகிற ராஜ்யத்தை நீங்கள் பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துடைய மகிமையில் நாளுக்கு நாள் ஜீவிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே. யோவான் 14 ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தன்னு சொன்னா, இங்கே ஸ்தேவான் பார்க்கும்போது அங்கே ராஜ்யத்தில் இயேசு நிற்கிறதை பார்க்கிறான். ஆமே. ஹாலலுயா. பேசலாம். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் சொந்தக்காரிகளாக, அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கு ஏதுவாக நீங்கள் நாளுக்கு நாள் அதற்கேற்ற கிரியைகளை செய்து பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதனால் ஸ்தேவானை கல்லறைந்தாங்கன்னு சொன்ன, சுவிசேஷம் சொன்னதுனால, கரெக்டாக சொன்னதுனால, உண்மையை சொன்னதுனால, வரப்போகிற காரியங்களை சொன்னதுனால, இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று சாட்சி கொடுத்ததுனால கல்லறைந்தாங்கள். அதே போல தேவனுடைய பிள்ளையே, நீ சுமத்தாய் வாழ்ந்து கொண்டிருக்காயோ, சமாதானம் என்று சொல்லி ஜீவித்து கொண்டிருக்காயோ, இவ்வளவுதான் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்காயோ, ஒரு சின்ன கல்லறை கிடைக்கவோ, சின்ன பிரச்சனையான நீ தடுமாறிக்கொண்டிருக்காயோ, ஸ்தேவானை நினைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் படுகிற பாடுகள் மத்தியிலே வானம் திறந்ததை போல நீ படும் பிரயாசத்தின் மத்தியிலே பரதேசம் திறக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஆமென். இன்னும் சபைக்கு புரியவில்லை, இன்னும் சபை என்று சொன்னால் தெரியவில்லை. எத்தனை பேசினாலும் சபைக்கு புரியாத ஒரு கண்கட்ட கூடலாக இருக்கிறதுனால தான் மிகுந்த கஷ்டம். வரப்போகிற பரதேசுக்காக பாடுபடுவதில்லை, அந்த பரதேசை அடைவதற்காக ஓடுவதில்லை, அந்த பரதேசை அடைய வேண்டிய ஒரு வாஞ்சை இல்லாதபடி சபை இருக்கிறது. அதை குறித்த ஒரு பாரமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ தப்பித்து கொள்வதற்கு இந்த வசனத்தை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமே. எபிரேயர் புஸ்தகம் 11:10 பார்க்கும்போது, ஆகையால் ஆபிரகாம் இந்த உலகத்தை நம்பாமல் பரதேசை வாஞ்சித்தான் என்று பார்த்து கொள்ள முடியும். ஏனெனில் தேவன்தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவார நகரத்துக்குள்ளே போவதற்கா அவன் காத்திருந்தான். ஹலலுயா. பூமியில் நல்ல செழிப்பு வந்து விட்டது, பூமியில் எல்லா சமாதானம் வந்து விட்டது, பூமியில் பிள்ளைகளை பெற்று ஆடுகள் எல்லாம் வந்து, பொன் வெள்ளிகள் எல்லாம், தங்கம் எல்லாம் சம்பாதித்து, அதொன்றும் ஆபிரகாம் வாஞ்சிக்கவில்லை. ஆமே. தேவன் கட்டி உயர்த்தப்பட்ட, அவரோடு பேசின தேவனை அறிய, அவரோடு இடைப்பட்ட தேவனை அறிவதற்கு, அவர் கட்டி உயர்த்தப்பட்ட அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆசைப்பட்டான். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். எத்தனை பணம் இருந்தாலும், எத்தனை மகிமை இருந்தாலும், எத்தனை ஆட்டுக்கூட்டம் இருந்தாலும், எத்தனை வேலை திறக்கு இருந்தாலும், எத்தனை எல்லாம் கோல்டு பொன்னும் வெள்ளிகள் இருந்தாலும், இதை உதறிவிட்டு, இதை சுப்பென்று சொல்லி தள்ளிவிட்டு, இது உலகத்தோடு அழிந்து போகிறது என்று சொல்லிவிட்டு, அந்த தேவன் கட்டி உயர்த்தப்பட்டு வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் சபை காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் ஒரு நல்ல வழியை திருச்சபைக்கு காண்பித்திருக்கிறார். நீங்கள் அந்த வழியிலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவரை கத்த சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பைசலாம். இங்க உள்ள படிப்பு மகிமை அல்ல, இங்க உள்ள பணம் மகிமை அல்ல, இங்க உள்ள புருஷன் மகிமை அல்ல, இங்க உள்ள மனைவி மகிமை அல்ல, இங்க உள்ள பிள்ளைகள் ஒன்றும் மகிமை அல்ல, இங்க உள்ள ஆஸ்தி ஒன்றும் மகிமை அல்ல. இங்க தந்திருக்கிறதெல்லாம் பிச்சை. ஆமே. ஒரு பிச்சை காசு இன்றைக்கு தோன்றி நாளைக்கு போகுது. ஆனா அந்த ராஜ்யத்துல சேர்ந்தால் மாத்திரம்தான் உனக்கு நிரந்தர சமாதானத்தோடு, நிரந்தர சந்தோஷத்தோடு வாழ முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த மகிமை உள்ள இடத்துக்கு போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லி கொண்டிருக்க. ஹாலேலூயா. ஹாலலுயா. வெளிப்பாடு புஸ்தகம் 7:9 பார்க்கும்போது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திகழான கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கையிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று சொல்லி யோவான் சபைக்கு எழுதுகிறான். ஹாலலுயா. ஆமே. பைசலா. கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகுது. இனி வரப்போற உலகத்தை, இனி வரப்போற ராஜ்யத்தை குறித்து யோவான் சபைக்கு தெளிவுபடுத்துகிறான். ஆமே. சகல ஜாதிகளும். ஆமே. சகல ஜாதிகளும் சொன்ன ஜாதியிலிருந்து பிரித்தெடுத்தவர்கள். ஆமே. பாவத்திலிருந்து பிரித்தெடுத்தவர்கள்,
அக்கிரமத்திலிருந்து பிரித்தெடுத்தவர்கள், பயங்கரமா பாவிகளை பிரித்தெடுத்து என்ன செய்கிறாராம், ஆமே கிறிஸ்துவின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கா, ஆமே அவர்கள் வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு பல கோடிக்கணக்கான கூட்டம் நிற்கிறதை அவன் பார்க்கிறான். ஆமேன், ஹல்லேலூயா. பல கூட்ட மக்கள் நிற்கிறதை பார்க்கிறான். ஜாதிகள் பாஷைக்காரர்கள் பலரும் அங்கிருந்தும் இங்கிருந்தும் என்று சொல்லி சேருகிறதை பார்க்கிறான். அவர்கள் அந்த ஜாதி என்பது ஒரே ஜாதியை வருகிறாங்க, இயேசு என்னும் ஒரே நாமத்தை தரித்து கொண்டு நிற்கிறாங்க. ஆமே பைசலாம், பல இடத்திலிருந்து வந்தவர்கள் தான், பல ஜாதியில் வந்தவர் தான், பல கோத்திரத்திலிருந்து வந்தவர் தான், அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர் தான், தண்ணி அடித்து குடிகாரிலிருந்து வந்தவர்கள் தான். இங்கே பார்க்கும்போது பல பல கூட்டம் ஒன்று சேர்ந்து ஒரே கிறிஸ்துவின் சாயல நிற்கிறதை பார்க்கிறான். அல்லேலூயா. அவர்கள் எப்படி குருத்தோல கையிலேந்தி, அல்லேலூயா, ஜெயக்கொடி கையிலேந்தி கொண்டு நிற்கிறதை பார்க்கிறான். ஜெயக்கொடி, நாங்கள் வெற்றி பெற்றோம், நாங்கள் வெற்றி பெற்றோம், நாங்கள் ஜெயம் பெற்றோம், நாங்கள் ஜெயம் பெற்றோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நாங்கள் தேய்த்து வெளுத்து நாங்கள் ஜெயம் பெற்றோம் என்று சொல்லி கொடி, வெற்றி கொடியை ஏந்தி நிற்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ்லாம், ஹல்லேலூயா, பிரைஸ்லாம். ஒரு ராஜ்யம், ஒரு ராஜ்யத்தை ஜெயித்தா அந்த எல்லையில் ஒரு கொடியை கொண்டு நிறுத்துவாங்க. ஆமே, இந்தியா வந்து பாகிஸ்தானை ஜெயித்தா அந்த எல்லையை பிடித்து கொண்டு ஒரு கொடி அங்கே கொண்டு உடனே நிறுத்துவார்கள். அல்லேலூயா, பிரைஸ்லாம். அது அங்கீகாரம் உடனே உண்டாக, இந்த இடத்தை நாங்கள் பிடித்திருக்கிறோம், இந்த ராஜ்யம் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு அங்கீகாரம் உண்டாகுது. அதே போல பரலோக ராஜ்யத்தை பிடித்திருக்க ஒரு பரிசுத்தவான்களுடைய கொடியோடு அநேக தூதர்களுக்கு முன்பாக, அநேக ஜாதிகளுக்கு முன்னிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே குறித்தோலை ஏந்தி கொண்டு ஆரவாரத்தோடு நிற்பார்கள். கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்திலே போவதற்காய், நித்தியமான இடத்திலே போவதற்காய் குறித்தோலை தரித்து கொண்டு நிற்கிற ஒரு கூட்டம் கன்னிகளாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி சபைக்கு பரிசுத்தாவியானவர் திட்டமாய் வெளி சின்ன கவடி போட்டு ஓடி லைட்ட ஒரு சின்ன ஒரு கப்பு கிடைக்கும், அது கிடைச்சாலே ஆறு மாசம் தூங்க மாட்டோம். ஆமே, ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஏதோ பாஸ் ஆன உடனே கொஞ்சம் பணமும் ஒரு காரம் கொடுத்த உடனே அவங்கள தூக்கி சுமக்கிறதை பார்க்க முடியும். ஆமே, பைசலாம். உலகத்தில் ஏதோ ஒன்று நேடின உடனே எல்லாம் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக சினிமா ஸ்டார்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க. ஆமே, இதெல்லாம் வந்து உலகத்தோடு அழிந்து போகிற கொடிகள். ஆனால் உனக்கு கொடுக்கிற கொடி அல்ல, நித்திய ஜீவனுக்கு போவதற்காய் பாஸ் பண்ண கொடி. சபையிலே சபையிலே ஜீவித்த பிள்ளைகள், சபையிலே வாழ்ந்த பிள்ளைகள், ஜீவ வருஷத்தின் கனிக்கு அதிகாரம் உள்ள பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு அதிகாரத்தின் கொடி பிடித்து கொண்டு ஆரவாரத்தோடு நீ நிற்கிற ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நிற்பீங்களா? ஆமே, பிரைஸ்லாம். ஆமே, நானும் நிற்கணும், நீங்கள் அந்த கொடியோட நிற்கணும். பிரைஸ்லாம். ஜோஸ் பாஸ்டர் நிற்கணும், நான் நிற்கணும், அசோக் நிற்கணும், அபி நிற்கணும், நீங்கள் எல்லாரும் நிற்கணும். பிரைஸ்லாம். ஆமாம், உங்கள் பிள்ளைகள் நிற்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆரவாரத்தோடு, ஒரு ஜெப துணியோடு அந்த கொடியை ஏந்தி வைத்து கிறிஸ்துவின் சாயலை தரித்து அவங்க ஒப்பாய் போக போகிறோம். பிரைஸ்லாம். ஆமே, ஜெயங்கொண்ட இஸ்ரவேலர்கள் கொடியேற்றி பாஸ் பண்ண இடத்தை பிடித்ததை போல தேசத்துக்கு வரப்போறீங்க. ஒரு நாள் கர்த்தருடைய ராஜ்யம் இங்கே வரப்போகுது. வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு, வெற்றி பெற்ற ஜனத்துக்கு கர்த்தர் அந்த தேசத்தை அளந்து வீதமைத்து உனக்கு கொடுக்க போறான். நீ அநேக பாவிகளை இரும்பு கோலாலே ஆளுகிற நாட்கள் வளர்ந்து வருகிறது என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமே, அங்கே செலவில் புருஷன் இருக்க மாட்டான், அங்கே மனைவி இருப்பாள், அங்கே பிள்ளைகள் இருக்க மாட்டான், தாய் இருப்பாங்க. ஹல்லேலூயா. சில வேளை மனைவி இருக்க மாட்டா, புருஷன் இருப்பான். ஆமே, அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கு நீங்கள் இல்லாதபடி குடும்பத்தில் ரெண்டோ மூன்று பேர் இருந்தால், நீங்கள் நான்கு பேரோ மூன்று பேரோ எல்லாரும் அந்த ஜெயக்கொடியை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்தை தரித்து கொண்டு ஆமே அவரோடு ஒப்புரலாவதற்காக சபை ஆயத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்தாவியான சபையோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதை செய்வாராக. அல்லேலூயா. ரெண்டு வார்த்தைகளை படித்து நான் முடிக்க போகிறோம். வெளிப்பாடு புத்தகம் 21:3 என்ன சொல்லு பாருங்க. வெளிப்பாடு 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில்
வாசமாயிருப்பும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனா இருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பரலோக வாசஸ்தலம் யாருக்கிட்ட இருக்கதாம்? அல்லேலூயா. ஒரு பெரும் சத்தத்தை யோவான் கேட்கிறான். அதோ மனுஷனிடத்திலே, மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கதாம். அல்லேலூயா. அவருடைய வேலை என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்காராம்? அல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்காராம்? உங்க சரீரத்தை வாசஸ்தலமாய் மாற்றி அதுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கா. ஆமே. உங்க இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கா. எதுக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கா? எதற்காக? நீங்க அவருடைய பிள்ளைகளாய் பூரணப்படுத்துவதற்காக, அந்த ஜெயக்கொடி பிடிப்பதற்காக, அந்த பரலோகத்தை இழந்துவிட கூடாது என்று சொல்லி ஆவியான உங்க உள்ளிருந்து உங்களை நடத்தி தட்டி திருத்தி சீர்திருத்தி உங்களை உருவாக்கி கொண்டிருப்பதற்கு தான் அந்த வாசஸ்தலத்தை அவர் சாபித்திருக்கிறார். அல்லேலூயா. பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம் என்று சொல்லி வாசஸ்தலத்தை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இப்போது உங்க இருதயத்தை வாசஸ்தலமாக்கி விட்டார். ஆன அப்படி சொல்லுகிறார், நான் கல்லில் அல்ல, நான் மண்ணில் அல்ல, நான் வேற இடத்துல என் பிள்ளை இடத்துல வாசமா இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனபடி அவர் வாசமா இருக்கிறதுனாலே நீங்கள் மிகவும் கவனமாக, மிகவும் ஜாக்கிரதையாக அவரை கிட்டி சேருவதற்காக, அண்டை சேருவதற்காக கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கடைசியாக வெளிப்பாடு புஸ்தகம் 24:14 படிச்சு பாருங்க. வெளிப்பாடு 22:14, ஜீவ விருஷத்தின் மேல் அதிகாரம் உள்ளவதாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவன் பாக்கியவன். அல்லேலூயா. ஒன்று, ஜீவ விருஷத்தின் மேல் அதிகாரம் உள்ளவதற்காக சுதந்திரம். அல்லேலூயா. என் அப்பான்னு சுதந்திரம், அந்த ஜீவ விருஷத்தில் என்ன செய்வோம்? அதிகாரம் பெற்றுக்கொள்வோம். ஆமே. வேற அப்பனை போய் அப்பான்னு கூப்பிடுவோமா? வேற அம்மாவை போய் அம்மானு கூப்பிடுவோமா? இல்லை இல்லை. ஏன்? நம்ம அப்பாவையும் நம்ம அம்மாவையும் தான் அம்மானு கூப்பிடுவோம். அதே போல அதிகாரம் பெற்றுக்கொள்வோம். பைசலா பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிகாரம் பெற்றுக்கொள்வோம். மாத்திரமல்ல பார்த்து உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும். அல்லேலூயா. வேற வாசல் ஒன்றும் இல்லை, கிறிஸ்துதான் வாசல். அல்லேலூயா. அந்த வாசலுள்ள எந்த நகரம்? ஆமே. பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கும் என்ன செய்யணுமாம்? அவருடைய கற்பனையை கைகொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. அவருடைய கற்பனை கைகொள்ளாம நடக்காது. நீங்க அதிகம் பேர் அந்த கற்பனை கைகொள்ளதில்லை. அல்லேலூயா. அதுவும் கூட சொல்றேன். ஆமே. பைசலா, நீங்க இன்றைக்கும் அதிக பேர் உலகத்துல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்றும் பிடி கிடைக்க மாட்டேங்குது. பரலோகத்தை குறித்து ஒன்றும் பிடி கிடைக்க மாட்டேங்குது. ஒத்துக்கொண்டீங்களா? அல்லேலூயா. அந்த முயற்சி எனக்கு பார்க்க முடியல, அந்த இன்ட்ரெஸ்டை பார்க்க முடியல, அந்த கவனம் பிள்ளைகளத்தில் உண்டானு பார்க்க முடியல. அந்த கவனம் இருந்தால் நீங்கள் என்ன சும்மா இருக்க விட மாட்டீங்க. ஆமே. அல்லேலூயா. அந்த கவனம் இல்லாமல் இருக்கிறீங்க. என்ன பேசினாலும் பொட்டங்காதில் என்ன சங்குதன மாதிரியா அப்படி சொல்லுவாங்க. அதை போல் இருக்காதபடி இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு என்ன அந்த ஜீவ வருஷத்தின் மேல் அதிகாரம் உள்ளதற்கும் வாசல் வழியாய் கடந்து நேரே லப்ரை வைத்து தரியமா என் அப்பனுடைய வீடு என்று சொல்லி நீ போவதற்கும் அந்த ஜீவ வருஷத்தை அதிகாரப்படுத்துவதற்கு என்ன செய்யணுமா? கற்பனையை கைகொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. நான் அப்படி எழும்பி நிற்போம். அல்லேலூயா. கற்பனையை கைகொள்வதற்காக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த கற்பனை கைகொள்வதற்காக, அந்த கற்பனையிலே நிலைநிற்பதற்காக, அந்த ஜீவ வருஷத்தின் கனியை நான் புசிப்பதற்காக, அந்த அப்பாவுடைய அன்பை நான் புசிக்கணும், அந்த அம்மாவுடைய அன்பை நான் புசிக்கணும், அந்த தேற்றகளுடைய அன்பை நான் புசிக்கணும். அந்த கனி எத்தனையே தந்தாலும், எத்தனை அன்பு தந்தாலும் தீர முடியாத கனி, எத்தனையே உன்னை தேற்றி ஆற்றி நாளுக்கு நாள் 12 விதமான அன்புகளினால போஷிக்க ஒரு நல்ல கனி அவளிடத்தில் இருக்காது. அதை தரித்துக் கொள்வதற்கு வாசல் வழி புறப்பட்டு போக வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைகொள்ள வேண்டும். இதொன்றும் போதாது. பரிசுத்த சபையே, கொஞ்சம் கூட இந்த வார்த்தைகளை உனக்கு கிடைக்கிற வார்த்தை சிந்தித்துப்பா. உனக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நீ சிந்தித்துப்பா. எவ்வளவு அருமையாய் உன்னை தேற்றி வார்த்தையினாலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்க, எவ்வளவாய் அருமையாய் உன்னை நடத்தி அன்பு வைத்துக் கொண்டிருக்க. நீ ஒன்றும் அறிந்ததல்ல. கர்த்தரே, இந்த இடத்தை சாபித்து உனக்கு ஒரு வாசஸ்தலமாய் இந்த இடத்தை உருவாக்கி நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவர் இப்படியெல்லாம் உருவாக்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் தேசத்துக்காக, ஒரு சொட்டு கண்ணீர் பாவிகளுக்காக, ஒரு சொட்டு கண்ணீர் அக்கிரமக்காரர்களுக்காக, ஒரு சொட்டு கண்ணீர் ஒன்றுதில் விழுந்து இந்த பூமிக்காக நீ ஜெபிக்க மாட்டாயா? இந்த சபைக்காக ஜெபிக்க மாட்டாயா? அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவுக்காக நீ ஜெபிக்க மாட்டாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். எத்தனை காலம் உன் காரியத்தை பார்ப்பாய், எத்தனை நாட்கள் உன்னுடையதை மாத்திரம் பார்த்து கொண்டு இந்த துரும்பு பிடித்து போக உலகத்தை எத்தனை நாள் பார்ப்பாய், அழிந்து போற உலகத்தை எத்தனை நாள் பார்க்க முடியும் என் பிள்ளையே? ஆனபடி அந்த ராஜ்யத்தை குறித்து உனக்கு ஆசை இல்லையா? அந்த ராஜ்யம் இவ்வளவு மகிமை உள்ள ராஜ்யத்தை குறித்து ஆசை இல்லையா? கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த உலகத்தை பிடித்து நீ என்ன செய்ய போறாய்? என்ன நம்பிக்கை உனக்கு இருக்கிறது? என்றைக்கு அந்த ஜீவ வருஷத்தின் மேலே, அந்த கிறிஸ்து என்னும் சரீரமாகிய ஜீவ வருஷத்தின் மேலே, மரணமில்லாத நித்தியமான வாழ்க்கை மேலே நீ கண் வைத்து நோக்கமைத்து கடந்து போகும்படி கத்த சபை அழைக்கிறா. ஹல்லேலூயா! கத்த சபை அழைக்கிறா. இது போதாது என்று கத்த சொல்லுகிறா. இந்த லெவல் எனக்கு போதாது என்று கத்த சொல்லுகிறா. பரலோக ராஜ்யம் கண்ணாம்பூச்சி விளையாட்டல்ல என்று கத்த சொல்லுகிறா. சிந்தீங்கள் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். எத்தனை ஒரு நாள்ல எத்தனை முறை அதை நினைத்து பார்க்கிறார். ஐயோ, எனக்கு அந்த இடம் வேணப்பா, எனக்கு அந்த ராஜ்யம் வேணுமப்பா, அந்த ஆண்டவராய் கர்த்தர் இருக்கிற அந்த தாயின் மடி எனக்கு வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் என் ஜனமே, எத்தனை பேர் வாஞ்சையாயிருக்கிறீங்க என் பிள்ளைகளே, எத்தனை பேர் வாஞ்சை ஆவியானவர் கலங்குகிறார். ஆவியானவர் கலங்குகிறா, ஆவியான துடி துடிக்கா. தாயின் உள்ளம் துடி துடித்து கொண்டிருக்கதே, தகப்பனுடைய உள்ளம் துடி துடித்து கொண்டிருக்கதே. சபையை பார்த்து, மக்களை பார்த்து, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கலங்கி கொண்டிருக்க வேண்டிய காரணம் என்ன? சிந்தனை இல்லை. ஒப்புக்கொடுங்க. விளையாட்டல்ல பால்ராஜ், ஒப்புக்கொடு. சாத்தான் கை வைக்கிறான் திருட பார்க்கிறான், சாத்தான் போராடுகிறான் குடும்பத்தை பறிப்பதற்காக. ஓ, பறிப்பதற்காக, ஆத்மீக வஸ்திரத்தை மூடி போடுவதற்காக, ஆத்மீக வஸ்திரத்தை களைந்து போடுவதற்காக, ரட்சிப்பை தரவிடாதபடி அழிப்பதற்காக சாத்தான் போர் செய்து கொண்டிருக்கிறான். நீ தூங்காதே மகனே, நீ தூங்காதே மகனே, நீ விழித்தெழும்பு, நீ விழித்தெழும்பு. இந்த வார்த்தை உனக்கு வராதினே, இந்த வார்த்தை உனக்கு வராதினே. நீ ஜீவ வருஷத்தின் கனியின் மேல் அதிகாரம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சபையாயிருக்க உன்னை பார்த்து சொல்லுகிறான். பரலோகம், ஓ பரலோகத்தின் உருக்கம், தேவனுடைய உருக்கத்தை சபையிலே நான் பார்க்கிறேன். தேவனுடைய உருக்கத்தை நான் பார்க்கிறேன். நான் பேசாம எப்படி சபை நிலை நிற்கும்? நான் பேசாம எப்படி ஊழியக்காரர்கள் பேசுவார்கள்? இவரிடத்தில் என்ன இருக்கிறது? நானே வெளிப்படுத்தி உங்களை மேய்க்கிற தேவன், நானே மேய்ப்பன்,
என் மந்தையே கள்ள உபதேசத்துக்கு செவி கொடுக்காதபடி தப்பி போவதற்காக நீ ஒரு செவி கொடுத்து நீ நிலைநிற்கும்படி அல்லவோ சபையை நான் உருவாக்கி இந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறேன். இதை சூனியமாய் இடமாய் மாற்ற சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். நானோ சாத்தானின் கிரியைகளை அழித்து இந்த இடத்துல உன்னை உருவாக்கும்படி நான் போராடுகிறேன். ஆனபடி ஜாக்கிரதையாய் கவனமாய் கண்ணீரோடு என்கிட்ட சேர்ந்து வா, கண்ணீரோடு என்கிட்ட சேர்ந்து வா, கண்ணீரோடு என்கிட்ட சேர்ந்து வா, அழுகையோடு சேர்ந்து வா. மனவாளனே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், ஜீவ வருஷத்தின் கனியே எனக்கு போதும், உங்க அன்பு எனக்கு போதும் என்று சொல்லி மனவாட்டியே நீ அழுது கொண்டு வா என்று நான் கற்பத்தின் கனியை நான் தருவேன், நான் உன் நல்வழி நடத்துவேன், நான் உன் வியாதியை மாற்றுவேன், நான் உன் நெருக்கடியை மாற்றுவேன். என்னிடத்தில் சகல அதிகாரம் உண்டு, என் சகல அதிகாரம் உண்டு. நான் உனக்கு புதிய ராஜ்யத்தை தருவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி சபை ஆண்டவரோடு சேரும்படி, ஆண்டவரோடு இணங்கும்படியா, அந்த பரதேசில இருக்கும்படியா, அந்த திகழன் பெற்ற பரதேசில நீ வாழும்படி கர்த்தர் உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கா. நீ வரமாட்டியா மகளே, நீ வரமாட்டியா மகனே, நீ வரமாட்டியா. அந்த சிந்தனை உனக்கு தேவையில்லையா, அந்த எண்ணம் உனக்கு தேவையில்லையா என்று சொல்லி அந்த மனவாளன் உன்னை நோக்கி ஏக்கத்தோடு இருக்கா, ஏக்கத்தோடு இருக்கா, சபையை பார்த்து ஏக்கத்தோடு இருக்கா. ஓ சபையை பார்த்து, உன்னை பார்த்து மனவாளன் ஏக்கத்தோடு இருக்கா. ஓ மனவாட்டியை பார்த்து, மனவாட்டியை பார்த்து, மனவாட்டியை பார்த்து ஏக்கத்தோடு இருக்க ஒரு மனவாளனை, ஆவியானவரே நான் என் சொந்த கண்ணாலே பார்க்கிறேன், என் சொந்த கண்ணாலே நான் பார்க்கிறேன், என் ஆவியில் அவரை தரிசிக்கிறேன், என் ஆவியில் அவரை தரிசிக்கிறேன், என் ஆவியில் அவரை தரிசிக்கிறேன், என் ஆவியில் அவரை பார்க்கத்தக்க என் மனவாண்டே கரத்தை நான் பார்க்கிறேன். சபை கவனத்தோடு ஞானத்தோடு அவரை நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வதாம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம், உங்க வார்த்தைகளை எல்லாம் பேசி இருக்கிறீங்க. இவர்களுக்கு ஒரு பரதேச ஆயத்தப்படுத்துங்க அப்பா, எங்களுக்கு ஒரு பரதேச ஆயத்தப்படுத்துங்க அப்பா. இந்த பூமியில் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்பா. இந்த பூமியில் நாங்கள் எதை சம்பாதித்தாலும் சத்துரு அதை திருடி முடித்து விடுவான். அந்த ராஜ்யத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று, எங்கள் சபைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நாளை ஆராதனை வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்க ஆராதனை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் ஜபங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட, எங்க சபை கண்கள் திறக்கப்பட்ட சபையாய், வருகிற சகோதரர்கள் கண்கள் திறக்கப்படுகிறதாய், சகோதரிகள் கண்கள் திறக்கப்படுகிற சபையாய், வாலிப பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுகிற ஒரு சபையாய், நாளை ஆராதனைக்குள்ள மாற்றுவீராக ஆண்டவரே, செய்திக்குள்ள மாற்றுவீராக, அற்புதங்களை செய்வீராக. வருகிற ஒவ்வொரும் தேவ தொடுதலோடு வெளியே போகும்படியாய், தேவனை தொட்டார் என்று சொல்லி, God will touch now, கர்த்தர் என்னை தொட்டார் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பூரண சபையாய் கர்த்தர் எங்கள் சபையை மாற்றுவதற்காக சோத்திரம். தேசத்தில் வருகிற எதிர்ப்புகள், சாத்தானுடைய எதிர்ப்புகள், சபையை கட்ட முடியாம இருக்கின்ற எதிர்ப்புகள், மனுஷனை வஞ்சிக்கிற எதிர்ப்புகள், சூதான எதிர்ப்புகள், வாதம் சூதுமான இருதயத்தை அடைக்கிற எதிர்ப்புகளை உடைத்து நான் அப்புறப்படுத்தி ஆண்டவரே நான் க்ஷமிக்கிறேன். நாளை ஆராதனை ஆசீர்வதி ஐயா, பத்திரமாய் வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வா. ஒரு உயிர் வீழ்ச்சி உள்ள ஆராதனையை மாற்றும். இந்த நாளில் வந்த ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, பிள்ளைகளாக இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்காய் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னியனை ஐக்கியமும் என்றென்றைக்கும் உங்களோடும்
உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தோடும் இந்த சபையோடும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென்.